இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வெந்தயக்கீரை மசாலா பண்ண போறோம். வெந்தயக்கீரை மசாலா, ஓகே சூப்பர். ஸோ முதல்ல வெந்தயக்கீரை மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வெந்தயக்கீரை, உப்பு, வெங்காயம், பட்டாணி, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், எண்ணெய், முந்திரி, கரம் மசாலா, ஃப்ரெஷ் கிரீம், சர்க்கரை, இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை. ஓகே, ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஓகே, அது வேண்டாமா? ஆ, இது இருக்கட்டும். நம்ம இது வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேக வைக்கிறதுக்கு அது. கீரையை வந்து வேக வைக்க போகிறோம். ஓ, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கீரை சேர்க்க போகிறோம். ஓகே, தண்ணி ஊற்றுங்க. பொதுவா வந்து கீரை நம்ம சமைக்கும் போது நிறைய தண்ணி வச்சு சமைக்க கூடாது. தண்ணி கம்மியா வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கீரையை போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணா அந்த கீரையில உள்ள சத்து ஃபுல்லா தண்ணியில போயிடும். ஸோ நீங்க தண்ணி கம்மியா யூஸ் பண்ணும்போது நம்ம கீரை அரைச்சு செய்யறதா இருந்தாலும் சரி, குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுவோம். இந்த தண்ணியை ஊற்றுனா அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் மாறும். அதனால கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, ஸோ பட் ஆனால் அவ்வளோ கீரை இருக்கு, அதுக்கு இந்த தண்ணி போதுமா? போதும், உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அது வேகும் போது கம்மியாயிரும். ஓகே, சரி. தண்ணியில வந்து உப்பு ஏதாவது போட்டு வேக வைக்க போறோமா? இல்ல, நம்ம வெறுமனா தண்ணி அப்படியே கொதிச்சதுக்கு அப்புறம் கீரையை போட்டு உப்பு எல்லாம் எதுவுமே சேர்க்க போறது இல்லை. இல்ல, அதை மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பு எடுக்காம கொஞ்சம் முனையில இருக்கிற கீரையை நம்ம பறிச்சு எடுத்துக்கிறோம். நிறைய குச்சி குச்சியா இருந்ததுன்னா அது வந்து சாப்பிடும்போது நமக்கு தொண்டையில நிக்கிற மாதிரி இருக்கும். அதனால முனையில இருக்கிற கீரையை எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி இப்ப வந்து நம்ம இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி எதுவுமே நம்ம எடுக்கல, வெறும் வெங்காயம் எடுத்துருக்குறோம். இந்த வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து அரைச்சு நம்ம ஒன்னா விழுதா சேர்க்க போறோம். ஓ, இது வதக்க தேவையில்லையா? அப்போ வதக்க தேவையில்லை, அப்படியே வந்து அரைச்சு நம்ம விழுதாக்கி அதுல சேர்க்க போறோம். கீரையில வெந்துட்டு இருக்க கீரையில இல்ல, இது வந்து நம்ம வேக வச்சு தனியா மசாலா பண்ணுவோம்ல, அதுல இது வேகட்டும், நம்ம மசாலா தனியா ரெடி பண்ணணும். பட் ஆனால் வதக்கி அரைக்கணும்ட்டு இல்லை, வதக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே பச்சையா ராவா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஓகே, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கீரை எடுத்து வச்சிருக்கிறோம்ல, இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறோம், அதை வந்து ஒன்னா சேர்த்துக்கலாம். கழுவி அதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். எப்பவுமே ஆல்ரெடி தண்ணியில போட்டு அலசி அதை எடுத்து வச்சிருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதோட தான் சேர்த்துருக்கோம். அந்த கீரையில இருக்கிற தண்ணியும் இதோட ஒன்னா சேர்ந்துரும். இப்ப நீங்க வந்து பாக்கும்போது நிறைய கீரை இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அது வெந்ததுக்கு அப்புறமா கம்மியாயிரும். ஓகே, இந்த தண்ணி இது கரெக்டாக வரும். கீரை அப்படியே முழுசா போட போறோமா, இல்லைனா கடைஞ்சி இல்லைனா அரைச்சி அப்படி போடுறோம்? இல்லை, அப்படியே முழுசா தான் போட போறோம். அரைக்கிறதுலாம் அரைக்கலாம்ல, ஸோ அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். ஆ, உப்பு இது இதில் ஒன்றும் சேர்க்க வேண்டாம், நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ எஸ் தண்ணி நல்லா கொதி வருது அந்த சைடில், இதுவாகுது. ஸோ இது சட்டியில் எதாவது செய்ய போகிறோமா? ஆ, அந்த சட்டியில் வந்து நம்ம இப்போ லைட்டாக வதக்கிட்டு பட்டாணியை வந்து வேக வச்சிடலாம். இதில் இதிலே போட்டு வேக வைக்கலாமா? இல்லை, இதில் நம்ம வந்து இந்த மசாலா பொருளெல்லாம் தாளிக்க போகிறோம். அதில் மாற்றி விடட்டுமா? ஆ, இது வேகட்டும், நம்ம அதுக்குள்ள மசாலா பொருள் ரெடி பண்ணிடலாம். இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கிண்டலா தேவையில்லையா? அது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா கிண்டலாம், லைட்டா அப்படி திருப்பி போட்டா போதும். இப்ப வந்து நம்ம இதுல மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதை ஒன்றா சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து லைட்டாக, அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை கொஞ்சம் குறையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் ஒரு ஸ்மெல் வருது. ஆ,
வெந்தயம் ஸ்மெல்லு அந்த கீரையோட ஸ்மெல்லு அது வந்து இந்த கீரை வெந்தய கீரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மெல்லுலேயே கொஞ்சம் கசப்புத்தன்மை தெரியும். அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆனால் நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணும்போது கசப்பு கம்மியாயிடும். மறுபடியும் திருப்பி விடட்டுமா? திருப்பி. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே பட்டாணியும் சேர்த்தணும். ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து லைட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது லைட்டாக அப்படி வதக்குறதுல கொஞ்சம் குக் ஆகணும். இதை வந்து அரைச்சு நம்ம அதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் விழுது அரைச்சி எடுத்துக்க போறோம்னு சொன்னோம். சோ இதுதான் வந்து அந்த விழுது. இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி பட்டாணி போட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட பரட்டிட்டு இருக்கோம். சோ இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. அத ஒண்ணா சேர்த்தறலாம் இப்போ. ஓகே, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஓகே சூப்பர். அது ஒண்ணா சேர்த்து ஒண்ணா கலந்து விட்டுறலாம். இந்த பக்கம் கீரையும் நல்லா விந்து இருக்கு. அது கொஞ்சம் எடுங்களே, அது நாங்க சொல்லாம இது பண்ணிட்டோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பொடி. ஸோ முந்திரி வந்து நம்ம தேவை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. பொடி பண்ணி தான் போடணுமா? ஸோ அதுக்காக பொடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எதுவும் வறுக்கில் எதுவும் பண்ணலை, அப்படியே முந்திரியை வந்து வெறுமே பொடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கல. அந்த அரைச்சும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம்ல, அது மட்டும்தான். ஓகே, இப்போ இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். யூஸ்வலாக எப்பவுமே வெங்காயம்லாம் போட்டுட்டு அப்புறம் பட்டாணி போடுவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காய விழுதை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நம்ம இதை இது பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே அந்த பட்டாணியும் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும். மூடி விடலாமா இல்லை திறந்து வைக்கணும்? இதை மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, தண்ணி ஊற்ற வேண்டாம். இது கொஞ்சம் கட்டி ஆகும். ஓகே, இது கட்டி ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்தது சேர்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே. மசாலா இருக்குல்ல, உப்பு சேர்க்கல, மசாலா சேர்க்கல. இப்போ சேர்க்க வேண்டியது இது எல்லாமே முடிச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. அப்புறமா இந்த பக்கம் இதை எடுத்து போடணும். ஆமாம், இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கட்டி ஆகிற அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். அந்த பச்சை வாசனைன்றது சுத்தமாக இல்லாத மாதிரி அடிக்கடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நமக்கு வந்து சட்டியை தீஞ்சிரும். நம்மளோட சட்டின்றதுனால சீக்கிரம் பார்த்துருன்னா அந்த அளவுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டும் குக் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கான டைம் நம்ம கொடுத்தே ஆகணும். இந்த பக்கம் என்ன இன்னும் தண்ணி வத்துற மாதிரியே தெரியல. இன்னும் கொஞ்சம் அதுதான் சொன்னேன், நம்ம இவ்வளோ கொஞ்சம் தண்ணி ஊற்றினதுக்கே இன்னும் கொஞ்சம் அது அதுவே அது எப்படி பத்தும், கொஞ்சமாக இருக்குதே தண்ணின்னு யோசிச்சேன் நான். இந்த தண்ணியே வற்ற மாட்டுது, அப்படியே தான் இருக்குது, தண்ணின்ற ஃபீலில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியே இருக்குது பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி வற்றிருக்கு, நல்லா கட்டியே இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே புகை மண்டலமாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு புகை, அந்த பக்கம் ஒரு புகை. இதில் நம்ம மசாலா பொடி. இதில் இவ்வளோ நேரம் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இப்போ கிரேவிக்கு மசாலாவுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணியெல்லாம் விட தேவை. ஆ, தண்ணியெல்லாம் விட தேவை. இப்போ தேவையில்லை, நம்ம அந்த கீரையை சேர்க்க போகிறோம்ல, அப்போ வேணால் தேவை. இப்போ நம்ம அந்த கீரையும் ஒன்றா இது கூட சேர்த்தலாம். எடுத்து போடட்டுமா? ஆ, ஆஃப் பண்ணிட்டு அப்படியே. ஆ, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி இருந்ததுன்னா தண்ணி எடுக்காதீங்க, ஏன்னா கசக்கும். கசக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணி இல்லைன்னா அப்படியே தூக்கி போட்டுடலாம். இவ்வளவு கீரை தெரிஞ்சது, கடைசியாக பார்த்தா இவ்வளோதான் இருக்கு. ஓகே, இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தலாம். இதுவே பாலக்கீரைனா அந்த தண்ணி ஊற்றிக்கலாம்ல? ஆ, பாலக்கீரைனா நீங்கள் அதை வேக வைக்கிற தண்ணி. ஆ, இன்னும் கொஞ்சம் போது. இது கசக்கோன்றதுனால இந்த தண்ணி வேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு வச்சிருக்கிறோம். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி போதுமா? இன்னும் கொஞ்சம் விட்டுறலாமா?
பாருங்க. இப்போ வந்து ரொம்ப தண்ணியா தெரியற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா முந்திரி சேர்க்கும்போது உங்களுக்கு கரெக்டா வந்துடும். திக்னஸ் கொடுத்துரும், திக்னஸ் கொடுத்துரும். இப்போ இதுலயே வந்து நம்ம வெங்காயத்திலே வந்து இந்த பட்டாணி நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ லைட்டாக கொதிக்கிறதுக்கு மட்டும்தான், அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு மட்டும் கொதிக்க வச்சிடலாம். வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையல் கோ, ஸ்பான்சர் பை டார்லிங் மசாலா. அம்மாவின் கைமணம் மரா சுவைநிகேஷில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை மசாலா செஞ்சிட்ருக்குறோம். ஸோ பிரேக் முன்னாடி நம்ம முந்திரி பொடியை வந்து ஆட் பண்ணியிருந்தோம், அந்த கிரேவிக்கு கிரேவி அந்த திக்னஸ் வந்து கொடுக்கணுன்றதுக்காக. நல்லா கொதிக்குதுல, கொதிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன உடனே தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா திக்காயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தலாம். இது வந்து முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு மீதி யூஸ் பண்ணுவோம். இந்த கன்சிஸ்டன்சின்னு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும் நிப்பாட்டிக்கலாம். ஓகே, இல்லை நமக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம ஊற்றிடும். ஒரு கப் அளவுக்கு நமக்கு தேவைப்பட்டிருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஓகே, கொஞ்சம் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். ஊற்றலாமா? பிரச்சனை இல்லையா? இல்லை இல்லை, தண்ணி ஆகிடாது ரொம்ப. இல்லை இல்லை, ஓ கொஞ்சமாக இதை மட்டும். ஆ, போது போது. ஏன்னா நம்ம முந்திரி சேர்த்துருக்கறனால எவ்வளோ நீங்கள் கொதிக்க வைக்க திக்காயிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இது இப்போ கொதிக்கணுமா இல்லை அவ்வளோதானா? இல்லை, லைட்டாக கொதிச்சா போதும். கொஞ்சமாக சர்க்கரை, நம்மளோட சுகர், ஃபைனல் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சுகர் சேர்க்கணும். ஒரு டீஸ்பூன் அளவு, நிறைய வேண்டாம். ஏற்கனவே நம்ம காரம் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம இதை சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக கொதிக்க வச்சு. க்ரீமி பதத்தில் வெந்தயக்கீரை ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்கணுமான். யூஸ்வலாக இட்டாலியன் ஃபுட்ஸில் அப்படிலாம் தான் இருக்கும். வெந்தயக்கீரையை சாப்பிட வைக்கணும். கீரை அப்படின்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க பல பேர் வந்து ஓடுவாங்க. ஸோ அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஷ் தான் இது. ஸோ கண்டிப்பாக இவங்க சொன்ன மாதிரி இது வந்து வெரைட்டி ரைஸஸ்க்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் அதே போல் ரோட்டி, சப்பாத்தி, இந்தியன் பிரெட்ஸ் எல்லாத்துக்குமே கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும்னு தோணுது. எடுத்துடலாம். இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு மண் சட்டின்றதுனால ரொம்ப டைமிங் கொடுக்க வேண்டாம். டைம் ஆக ரொம்ப கட்டி ஆயிடும். ஓகே, இதே நீங்கள் மற்ற சட்டின்றப்போ இது கரெக்டாக வந்துடும். நம்ம மண் சட்டின்றதுனால வச்சுட்டே இருக்க கொஞ்சம் டைம் எடுக்க. இப்போ இது எவ்வளோ நேரம் பாயில் ஆகணும்? கரெக்டாக இருக்கும் இல்லையா? கரெக்டாக இருக்கும், எடுத்துட வேண்டியதும். வைக்கவே மாட்டாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. ஸோ இது வந்து சூடு கொஞ்சம் இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே சுருக்கமாக நம்மளை நேரத்தில் சொல்லிடுங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா வெந்தயக்கீரை சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. இது வேகட்டும். இன்னொரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து வெங்காய விழுத நம்ம வதக்கிட்டு இருக்கிற பட்டாணி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சிருக்கிற வெந்தயக்கீரையை இதோட ஒன்றா சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீமும் கொஞ்சமா சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான வெந்தயக்கீரை மசாலா தயார்.